இது அமெரிக்கா, த லேண்ட் ஆஃப் ஃப்ரீடம். அதிகமான பணக்காரர்கள் அதாவது பில்லியனியர்ஸ் வாழக்கூடிய பூமி தான் இந்த அமெரிக்கா. நம்ம சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், அமெரிக்காவை பார்க்க சும்மா சுவர்க்கம் மாதிரி இருக்கு. சரி, இந்த வீடியோல அதிகமானவங்களுக்கு தெரியாத அமெரிக்காவுடைய சில டார்க் சைட்ஸ் தான் நாங்க பார்க்க போறோம். ஒன்னாவது, போதை பொருள். அமெரிக்கால 2023 இதுவரைக்கும் 160,000 பேர் போதை பொருள் மூலமாக இறந்து போயிருக்காங்க. How many people do you know that are on drugs? Everybody in America is on drugs right now. அதே மாதிரி அமெரிக்கால வாழ்ற மக்கள் வந்து போதைப் பொருளுக்கு மட்டும் ஒரு வருடத்துக்கு செலவழிக்க கூடிய காசு வந்து 150 பில்லியன். மில்லியன் கிடையாது, பில்லியன். ரெண்டாவது, சைல்ட் டிராஃபிக், அதாவது கடத்தல், குழந்தை கடத்தல் அதிகமாக உள்ள ஒரு நாடு தான் அமெரிக்கா. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 60,000 பிள்ளைகளை வந்து கடத்தப்படுவாங்க. இந்த கடத்தப்படுற குழந்தைகளை வந்து ஒன்று சைல்ட் செக்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அல்லது ஓகன்ஸ் உடல் உறுப்புகள் திருடுவாங்க. அடுத்த சாக்ரிஃபைஸ், அதாவது சில மார்க்க வழிபாடுகளுக்கு பலி கொடுப்பதற்காக வேண்டி அதிகமான குழந்தைகளை வந்து கடத்தப்படுவாங்க. மூன்றாவது, அமெரிக்காவில் 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு வந்து வீடு கிடையாது. அவங்க வாழ்ற எல்லாமே ரோடோரத்தில் தான். பெரிய பெரிய அழகான வீடுகளில் வாழ்ற மக்களை வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க, அதெல்லாம் கிரெடிட் தம்பி, சொந்த வீடு கிடையாது. They flew them over here. And now they're just homeless on the streets. Nowhere to go, trying to get back. Many of the more recent homeless here. அடுத்தது, அமெரிக்கால துப்பாக்கி வன்முறையின் காரணமாக வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 316 பேராவது இறந்து போவாங்களாம். இதில் அதிகமாக பலியாகிற வந்து மாணவர்கள் மற்றும் குழந்தைகள். நீங்க இந்த லேண்ட் ஆஃப் ஃப்ரீடம் பத்தி என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பை.